முன்னார் வளைகுடாவில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட தென்கடல் பகுதி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தென்கடல் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகு மீனவர்களுக்கு அரசு வழங்கும் மீன்பிடி அனுமதிச்சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கரையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் மீன்பிடிப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையால் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ள நிலை ஏற்பட்டுள்ளது முன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் உவரி பஞ்சல் கூட்டப்பனை உள்ளிட்ட பத்து மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர்